ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் முன்னணி டைரக்டர் வரிசையில் இருப்பவர் தான் வெற்றிமாறன். இவர் இயக்கிய படங்கள் இவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2007 வெளிவந்த பொல்லாதவன் படம் மூலயமா அறிமுகமானவர் தான் வெற்றிமாறன். தனுஷ் நடிப்பில் வெளிவந்த இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாகவே இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் வந்த 2வது படம் ஆடுகளம். 2011 வெளியான இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிச்சு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாகவே இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. 2015 வெளியான படம் விசாரணை. அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் வெளிவந்த இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாகவே இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. 2018 வெளிவந்த படம் வடசென்னை. தனுஷ் நடிப்பில் வெளிவந்த இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சூப்பர் பாசிட்டிவாகவே இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு. தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் வெளிவந்த 4வது படம் அசுரன். 2019 வெளியான இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சூப்பர் பாசிட்டிவாகவே இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு. வெற்றிமாறன் அடுத்த படமான விடுதலை வாடிவாசல் படம் ஹிட் ஆகணும்னு நம்ம எல்லாரும் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம். வெற்றிமாறன் டைரக்ஷனில் உங்களுக்கு பிடித்த படம் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் NR அப்டேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.